கோவை சரவணம்பட்டி பகுதி கழகம் சார்பில் 2 லட்சம் மதிப்பிலான அரிசி பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை பகுதி கழக பொறுப்பாளர் பையா கவுண்டர் வழங்கினார். கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்க 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் பலர் சிரமப்பட்டு வருகின்றனர். மேலும் போதிய வருமானம் இல்லாமல் சிரமப்பட்டு வரும் பொதுமக்களுக்கு உதவும் வகையில் கோவை சரவணம்பட்டி திமுக பகுதி கழக பொறுப்பாளர் பையா கவுண்டர் சரவணம்பட்டி பகுதி கழகம் முழுவதும் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்கி வருகின்றார். ஏற்கனவே 3 லட்சம் மதிப்பிலான பொருட்களை வழங்கிய அவர் தொடர்ந்து காலப்பட்டி அருந்ததியின மக்கள் காலனியில் உள்ள 700 குடும்பங்களுக்கு அரிசி பருப்பு சமையல் எண்ணெய் காய்கறிகள் என 2 லட்சம் மதிப்பிலான பொருட்களை வீடு வீடாக சென்று வழங்கினார். இதில் அரசூர் பூபதி வட்டக்கழக செயலாளர்கள் செல்வராஜ் மோகன் ரங்கநாதன் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் ரகுபதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.